ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டாப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தார் பாய் போட்டு மூடி வச்சுருந்தேன், அதனால் என்ன ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சுன்னு வந்து பாருங்கள். தொட்டி எப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக பாசி பிடிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ டஸ்ட்டு, கப்பீஸு கூட இவ்வளோ டஸ்ட்டு வராது. இந்த ஒரு மீனுக்கு எப்படி இவ்வளோ டஸ்ட்டு வந்தது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. வெறும் இந்த பாருங்கள், இந்த தார் பாய் போட்டு தான் நான் வந்து ஒரு சைடு தான் மூடி வச்சுருந்தேன், இருந்தாலும் வந்து அவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்துருச்சு. எப்படி இவ்வளோ வந்தது எனக்கே தெரியல. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே டாப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். நான் கமெண்டில் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து சொல்லி ரீப்ளை பண்ணியிருந்தீங்க கமெண்டில். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பறவை வந்து பிடிக்காமல் இருக்குது, பேர்ட் நெட்டு மாரி போட சொன்னீங்க. நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் ஷேட் நெட் வந்து போட சொன்னீங்க. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டு தான் வந்து கரெக்டாக இருக்கும் நானும் வந்து நினச்சேன். நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் இப்போ போட்டுருவோம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் அது போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வெயிலுக்கு வந்து அந்த ஓலை வந்து போட சொன்னீங்க. அந்த ஓலையை நம்ம வந்து வாங்கி போட்டுடலாம். சரி வாங்க, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன், அதை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தார் பையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன். இது அமேசான், இது அமேசான், இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினது. அப்புறம் டேகு, இது கொஞ்சம் ஆணி கட் பண்ணதுக்கு ராசா பிளேடு, அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து வீட்டில் இருந்துச்சுனா வீட்டில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 450 க்ரீன் நெட்டு. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் நோ ப்ராப்ளம். இது வந்து 50 ஷேடு க்ரீன் நெட்டு. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேர்ட் நெட்டு. இது அமேசானில் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 350, இது வந்து 480, இது வந்து 350. இது சைஸ் வந்து நம்ம இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேர்ட் நெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து க்ரீன் நெட் போட போகிறேன். சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், 10x10. சரி வாங்க, இதை போட்டுருவோம் ஃபஸ்ட். இப்போ தான் ஐடியா வந்தது, ஒரு ஐடியா. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பிளாஸ்டிக் குவாலிட்டி. மீன் எகுறாமல் இருக்கும், அதுமாரி பறவை வந்து மீனை பிடிக்காமல் இருக்கும். இது போட்டோன்னா இது சேஃப் தான். இது இவன் வேற தப்பு தப்புன்னு எகிர்ந்துக்கிறான். சைஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன ஒன்றுன்னா, இப்போ நம்ம வந்து இன்னொரு இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வருது என்னென்னா, நம்ம வந்து இது இங்கே ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது, ஆணி அடித்து மாட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஆங்கர்ஸ் மாரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் பாருங்கள், கொக்கி மாதிரி போட்டு துணி மாட்டுறது, ஃபோட்டோ மாட்டுறதுல ஒரு துணி, அந்த கொக்கி மாதிரி இதை போட்டு லாக் பண்ணி இழுத்து லாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அது நான் வாங்க மறந்துட்டேன். சரி ஓகே, அதை வாங்கி நான் மாட்டிடுறேன். நெட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது, மீன் எகுறாது. இங்கே பாருங்கள், மீன் உள்ளே போகிறது எகுறாது, நோ ப்ராப்ளம். பறவையும் வந்து பிடிக்க முடியாது, சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க, அடுத்தது நம்ம க்ரீன் நெட்டு போகணும்.
க்ரீன் நட் வந்து 480 இது. சைஸ் வந்து 10x16. இவ்வளோ தூள் போகுது. பத்துக்கு 16 நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு லேயராக போடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு லேயராக யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபிஃப்டி ஷேடு இப்போ 100 ஷேட் ஆகிடும். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டபுளாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தொட்டி சைஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஷேடை வந்து இந்த ஃப்ரேம் மேலே வச்சு இந்த ஃப்ரேம் தூக்கி அப்படியே மேலே வச்சிடணும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுன்னா நாங்கள் வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ரெண்டு அடிக்கு நான் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸடு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூக்கி, அதாவது தூக்கி தூக்கி நம்ம வைக்கிறதுக்கு, ஃபுட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து திருப்பி வைக்கிறதுக்கு, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நம்ம வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து தனித்தனியாக செய்கிறேன். இது வந்து ஃபிக்ஸடு, அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி நான் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து ஆணிலாம் அடிக்கலை, இப்போ இது மட்டும் தான் ஆணி அடிக்க போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லி. ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் அடிங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெருசு வச்சுருக்கேன், ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, மீது எல்லாமே வந்து சின்னது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃப்ரேமு, இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம மேலே வச்சுட்டு க்ரீன் நெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே மேலே வச்சுட்டு சரி. ஓகே, இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம நடுவில் சென்டரில் இது போட்டிருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து நான் சொன்னேன் அந்த ரெண்டு அடி. இப்போ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக இது வந்து நம்ம டேக் போட்டு இது பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அழகாக இதை வந்து இப்படி திருப்பி இப்படி மேலே போட்டோன்னா எடுத்து நம்ம வந்து மீனை வந்து வாஷ் பண்ணுறது, தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேக் மட்டும் போட்டுடலாம். இந்த மாதிரி கிறிஸ்காஸாக போட்டுக்கணும், ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போட்டுட்டோம்னா
நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இந்த மாதிரி ஆணி அடிச்சுன்னா இது உடஞ்சிரும், அதனால் வந்து டேக் போடுறோம். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது. ஒரு மீன் வந்து இதில் மாட்டி எகிராமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி பறவை வந்து இது அட்டாக் பண்ணால் கூட அது கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா. இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து க்ரீன் நெட்டை போட்டுருவோம். க்ரீன் நெட்டை போட்டு டேக் போட்டு விட்டு தொட்டியை பாருங்கள் எவ்வளோ கலங்களாக இருக்குது. இதுமாரி நான் இது வரைக்கும் என் தொட்டி நான் வச்சதே கிடையாது. நம்ம அலிகேட்டருக்கார் தொட்டியை பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில். இது ஆக்சுவலாக 50 ஷேட் க்ரீன் நெட் தான். இப்போ வந்து நம்ம டபுளாக போகிறதுனால 100 ஷேட் ஆகிடும். சைஸ் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கா இதுதான் இருக்கிறதுலே வந்து பட்ஜெட் கம்மி. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். க்ரீன் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் நெட்டு ரெண்டுமே வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீடிங் வாங்கி ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம், அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி ஒரு செங்கல் எடுத்து வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். அதுக்கப்புறம் காற்றுல பறக்காது, இது நார்மலாக காற்றுல பறக்காது. ஏன்னா வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கனால காற்றை இது வந்து ரொம்ப கவர் பண்ணாது, ஆனால் பறக்காது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் நம்ம வந்து டேக் போடல, ஏன்னா வந்து இதை வந்து நம்ம அப்பப்போ திறந்து மூடுறதுக்காக நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கோம். பர்மனெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா டேக் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா ஓப்பன் பண்ணி மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டு இப்படி இப்படி நெட்டை தூக்கி உள்ளே வந்து ஃபுட்டு போட்டு திருப்பி வந்து நம்ம வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்பிள். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சுன்னா இது வந்து 480 500 வச்சுக்கோங்களேன். க்ரீன் நெட் வந்து 500, இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா 350 தான். ஆனால் குவாலிட்டி செமையாக இருக்குது, அமேசானில் தான் வாங்கினது, ரெண்டுமே வந்து அமேசானில் வந்து இது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து அமேசானில் வாங்கினா இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 350 இது 350, அதுக்கப்புறம் வந்து டேக் ஒரு 150. வேறு என்ன வாங்கினேன், ஆணி வாங்கினேன். இந்த ரீஃபர் வந்து பார்த்திங்கன்னா 500, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1500 முடிஞ்சிச்சு. இந்த டாப்பு 1500 தான் ஆயிடுச்சு எனக்கு இது அழகாக இது பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா பறவைகிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்கும், அவ்வளோதான். ரீஃபர் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி போயிடுச்சுன்னா அந்த வெயிட் உள்ளே இறங்காது, ரீஃபர் வந்து தாங்கி பிடிக்கும், அதுக்கு தான் போட்டிருக்குது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி ஆகணும். நீங்கள் தண்ணி பார்த்தீங்கள, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில்ட்ரு போடணும். அதுக்கப்புறம் நம்ம மீனெலாம் வந்து இப்போ சொன்னீங்க, இப்போ நான் மீன் நான் விட்டுனா நம்ம அலிகேட்டருக்கார் வந்து கடிச்சிரும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ இந்த நாலுக்கு இந்த 5 அடி இருக்குல்ல, இந்த 5க்கு 2 மட்டும் நான் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு நெட்டை வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம மீன் வந்து அந்த பக்கம் இருக்கும், மிச்ச மீன்லாம் வந்து நம்ம இதில் விட்டு கொஞ்சம் பழக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா விடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம லேட்டாக பண்ணணும், ஏன்னா ஃபில்டர் வந்து இப்போ பண்ண முடியாது, அத்த வாரமே என்னால் போட முடியாது. அது கொஞ்சம் மெட்டீரியலாக வாங்கணும், நம்ம சம்பளம் வந்தால் தான் அது வாங்க முடியும். அதனால் ஃபில்டர் வந்து அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும். வாங்கிட்டு நான் வந்து கொளத்தூர் போய் வாங்கிட்டு அது வந்து நான் உங்கள் ஃபில்டர் வீடியோ வந்து நான் போட்டுடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, பறவை பிரச்சனை கிடையாது, மீன் எகிராது, வெயில் இது எல்லாத்துலேருந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அதனால் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.